हाय गाइस, गुड आफ्टरनून, वेलकम टू माय वाइफ्स बर्थडे व्लॉग। बर्थडे बेबी என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, बर्थडे बेबी வந்து இப்போ வெளிய போறதுக்கு ரெடி ஆயிட்டோம்। எங்க போறோம்? அரைங்க சோறு சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம்। ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பர்த்டேக்கு நாங்கள் வந்து பயங்கரமாக திம்போம், அப்படியே அடிச்சு போட்டு பயங்கரமாக திம்போம்। ஆனால் பாவம் எவ்ரி இயர் புரட்டாசி மாதம் வந்துருச்சு, ஸோ அதனால இவங்கனால ஒரு நல்ல நான்வெஜ்ஜான சாப்பாடு கூட சாப்பிட முடியாது। ஆனால் இந்த வருஷம் வேற மாதிரியா பண்ண போகிறோம்। என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷை கொடுப்போம்। ஏன்னா வருஷம் வருஷம் வந்து ரொம்ப போரிங்கான ஒரு டிஷ்ஷை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க। இந்த வருஷம் இவங்களுக்காக நான் ஆர்டர் பண்ண போகிறேன், நான் வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி கொடுக்க போகிறேன்। பின்னாடி ஒரு விசப்பூச்சி ஓடி 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 போயிட்டு போயிட்டு வந்துருக்கு, எதுக்கு போகுதுன்னு தெரில। சரி ஓகே, வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு போவோம்। வந்து ஆக்சுவலாக எங்கே வந்திருக்காங்கன்னா, சீஷல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க। அவங்க தான் வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க। ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேளச்சேரியில் இருக்கிற சீஷல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம்। ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைமில் சீஷல் வருது, ஃபர்ஸ்ட் டைமாக சீஷலுக்கு வந்து வந்திருக்கோம்। லெட்ஸ் சி உங்களுக்கு என்ன டிஷ்ஷு பிடிக்குது அப்படின்னு தெரியல, ஏன்னா நான் தான் வேறு ஆர்டர் பண்ண போகிறேன்। எக்கு தப்பாக ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, இன்றைக்கி திட்ட மாட்டாங்க, ரெண்டு மூணு நாள் கழிச்சு என் பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆர்டர் பண்ணி என்ன சாவடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க। ஸோ அதனால பார்த்து தான் ஆர்டர் பண்ணோம்। சரி பார்ப்போம், மெனு கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்। ரொம்பவும் பிஸியாக இருக்கிறாங்களே, ஒரு மனுஷன் இவ்வளோ பிஸியாக இருக்குது அவன் பாருங்க। ஐயோ ஆ, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? என் கேள்விக்கு விடை சொல்லு, வந்து சாப்பிட்டு பார்த்ததும் தெரியும் எப்படி இருக்கு। என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் சொல்லு? சூப்பு சொல்லியிருக்கேன்। சூப்பா? என்ன சூப் அது? மஷ்ரூம் சூப்பா? மஷ்ரூம் நூடுல் சூப்பு? மஷ்ரூம் நூடுல் சூப்? ஆ, அப்புறம் அப்புறம் ஏதோ சப்பாத்தின்னு சொல்லுங்க। ஆ, சப்பாத்தி, பட்டர் சப்பாத்தி, வெஜ்ஜு கடாய், இதெல்லாம் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றியா? விட்டாமின் தான் சரி, எப்பா ஒழுங்காக கொடுத்துருக்காப்பா சாமி। என்னடி வந்துச்சா சூப்? வந்துச்சா? இன்னும் சூப்பெல்லாம் சூப்பராக தான் ஆர்டர் பண்ணிட்டேன்। நீங்கள் ஏன் சூப்பை பார்த்தா தான் ஏதோ லங் பங்கு நாங்கள் என்னமோ நொற நொறையா இருக்குதே டவுட்டு। மித்துன்னு வேறு சாப்பிட்றாரு, நல்லா இருக்காடா? வாயில் வேறு சுற்றுச்சவர்। இது சாப்பிடலாமா, இது எப்படி சாப்பிட்றதுன்னே ஒரே ஒரு டவுட்டாக இருக்குது। சரி சாப்பிடுவோம் கைஸ்। ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நொற நொறையாக இருக்கிற சூப் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன்। ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, இட்ஸ் வெரி டேஸ்டி। சிக்கன் லோங்ஃபாங் சூப், அது வேறு எதுவும் சொன்னாங்களே லோங்ஃபாங் சூப் அப்படின்னாங்க। இது வந்து நாங்கள் லோங்ஃபாங்னு பேசிட்டோம், அது வந்து லோங்ஃபாங் சூப் அப்படின்னாங்க। சரி குச்சி பார்ப்போம், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது। மஷ்ரூம் நூடுல்ஸ் சூப்பர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கா? கொஞ்சம் சிக்கன் லோங்ஃபாங் குடிக்கிறியா? லோங்ஃபாங் பெருமாள் பெருமாளே குடிக்க சொல்கிறேன், இந்த நியாயத்தை கேட்க மாட்டிங்களா? பெருமாளே குடி அப்படின்ற குடிக்க மாட்டுறாங்களே। சரி ஓகே, சூப்புடைய டெஸ்ட்டில் வந்து நான் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்। பாஸ் ஆகிட்டேனா இல்லையா? ஓகே, அடுத்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குன்னு வந்து கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? அடுத்து பார்ப்போம் நண்பர்களே। இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடுமை வந்துடுச்சு, அந்த கொடுமை என்ன அப்படின்றது இவங்களே வந்து சொல்லுவாங்க। ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கான மெயின் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு, பார்க்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்। மெயின் டிஷ் வந்துருச்சாம்மா, இப்போ பார்க்குறீங்களா? இது வந்து பட்டர் சப்பாத்தி, பட்டர் சப்பாத்தி। இதுதான் அவங்களுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், என்னது வெஜ்ஜு கடாயா? கடாய், வெஜ்ஜு கடாய், கடாயிலே கொடுத்துட்டாங்க। அது இது நம்மளது எப்பயுமே ஆன் ப்ரோ பிரியாணி தான், இவங்களுக்கு வந்து அப்படியே சேஷ்வான் நூடுல்ஸா? மட்டன் நூடுல்ஸாம்மா, சேஷ்வான் மட்டன் நூடுல்ஸாம்மா। இப்போ இதெல்லாம் ஓகே, உன்னுடைய ஸ்டார்டர் எங்கே? இன்னும் வரலையா? கொஞ்சம் திட்டி விட்டுரு। பர்த்டே அன்றைக்கெலாம் வந்து அவங்க என்னை ரெகுலராக அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்களாம்மா, திட்டுற மாதிரி திட்ட மாட்டாங்களாம்மா, நார்மலாக தான் இருப்பாங்களாம்மா, சாந்த சுரூபினியாக இருப்பாங்களாம்மா। அது அடுத்த நாள் வாங்குற அடி எனக்குள்ளே தெரியும், அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்। அப்படியா? சரி சரி, நம்பிட்டோம், பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டர் வந்தால் வருது, வராகாட்டி போகுது, இங்கே பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வெஜ்ஜு கடாயை எடுத்து போட்டு இப்போ தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன ஆக போகுதோ। बटर रोम नरिया इरुका अदुक्कु पेर दान बटर चपाती साप्पु सोल्लु पापा एप्पडी इरुक्कुनु पळैय सोरु पच्चै मुळगा ஆ செகண்ட் டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன் இங்க எப்படா ஒருத்தர் டேய் உடுங்கடா வீடியோ எடுத்து என்ன சாவடிக்கிறீங்க நான் போய் என்னோட வேலைய பண்றேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓஸ்டாம ஸ்டார்ட் பண்ணிச்சு பாத்தீங்களா அப்படியே சைனீஸ் மாதிரி அப்படியே 2 ஸ்பூன்ல எடுத்துதா அந்த அம்மா ஓகே 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 நடக்கட்டும் மேடம் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா பா பரவாயில்லை டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன் ஆனா எனக்கு வெச்ச டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே நல்லாச்சு அந்த பிரியாணின்னு ஒன்று ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ண தெரியுமா ஐயோ அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே ஐயோ இப்படி ஆகிப்போச்சு என் நிலமை என்ன பண்ணுறது அடுத்து ஃபைனலாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஐட்டம் என்னன்னு நாங்கள் சொன்னிட்டா சுவாரஸ்யம் போயிடும் அடுத்த ஸ்லைடில் நீங்களே பார்க்க போகிறீங்க பாருங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஐட்டம் அப்படி அடுப்புலேயே தூக்கி உட்கார வச்ச மாதிரி அது ஒரு ஐட்டம் அது வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் வந்த உடனே சூப்பராக இருக்கும் நான் வீடியோ எடுத்துக்காங்க கோணை சாமான் அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க बर्थडे बेबी வந்து அந்த சிஸ்லிங் ப்ரௌனியை டேஸ்ட் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் அது என்னது பிஸ்கட் பிஸ்கட்டா ஆ நவுத்து போயிச்சு ஐஸ்கிரீம்ல வச்ச பின்ன நவுகாம என்ன ஆகும் ஆ இப்போ அடுத்து தான் இந்த சிஸ்லிங் ப்ரௌனியை கட் பண்ண போறாங்க கம் ஆன் எப்படி இருக்கு செம்ம டேஸ்டா எனக்கு வருமா பார்த்தீங்களா நண்பர்களே அடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இது பர்த்டே கேர்ள் தான் கிஃப்ட் கொடுக்கணும் அவங்க தான் ட்ரீட் கொடுக்கணும் அது எவ்வளோ பில் வந்திருக்குதுன்னு தெரியல நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம் எவ்வளோ வந்துருக்குது பாரு நீங்கள் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல பாரு சும்மா பாரு எவ்வளோ வாயே சாப்பிட்றப்ப கூட இவ்வளோ வாய் திறக்கலையே பில்லை பத்தின எவ்வளோ வாய் திறக்குது இந்த 3 சப்பாத்திக்கா இவ்வளோ சின்ன 3 சப்பாத்தியில் அப்போ இந்த சாக்லேட் ப்ரௌனி எங்கே சேர்க்குறது நடுவில் அது ஒரு ஐட்டம் வீடியோ எடுக்க வந்துட்டேன் கிறிஸ்பி காலிஃப்ளவர் அது ஒன்றும் நல்லா டேஸ்ட் ஆச்சு காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பி காலிஃப்ளவர்னு எவ்வளோ நல்ல டிஷ்ஷு கொடுத்தா காலிஃப்ளவர் பக்கோடாவா ம் சரி பே பண்ணிவிடு சரி மித்தின வெளியே போகலாமாடா மித்தின வெளியே போகலாமா இங்கே பாருங்கள் ஓஸ்னா அப்படியே அந்த காலத்து பிரிட்டிஷ் உமன் மாதிரி இருக்குது கலர் தான் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு பரவாயில்ல சரி ஓகே இப்போ நம்ம பில்லை பே பண்ணிவிட்டு வெளியே கிளம்புவோம் மேடம் பே பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு என்ன கவலை நீ மாவு ஆட்ட வேண்டியதுதான் எதிர வாங்கலாமாக்கு எது அதுவா சரி ஓகே நைஸ் ஓகேயா என்ன வாங்க போகிறோம் ஐஸ்கிரீம் கேக்கா என்ன கேக்கு மச்சா டீ ஏதோ ஒன்று சொல்கிறான் கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் பர்த்டேக்கு இந்த ஐபேக்கோ ஐஸ்கிரீம் கேக் வேணும்னு சொல்லின்னு இருக்காங்க பையனுடைய பர்த்டேக்கும் வெட்டல பொண்ணுடைய பர்த்டேக்கும் வெட்டல அதுக்கப்புறம் திரும்பியும் பையனுடைய பர்த்டே வந்துருச்சு 3 பர்த்டே மிஸ் ஆகிடுச்சு 4வது பர்த்டேவா இவங்க பர்த்டே தான் வந்திருக்கு ஸோ ஐஸ்கிரீம் கேக்கை வெட்டிடுவோம் ஓகேவா இந்த ஐபேக்கோ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கழிச்சு ஆர்டர் பண்ணியிருக்கோம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு 3 வருஷத்துக்கு ஆமாம் கொரோனாலே 2 வருஷம் போயிடுச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐபாக்கோ ஐஸ்கிரீம் கேக்கு இப்போது திரும்பியும் ஃபைனலாக வெண்ணிலா வந்து ஸ்பெஷலாக இறங்கி இருக்கிறாங்களே அதனால் ஒரு ஐஸ்கிரீம் கேக். Happy birthday to Vennila, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear. Happy birthday. bol list perusa poikittuke de vaaya konjam kammiya tharada. ஐஸ்கிரீம் கேட்கணுன்னா வாய் கொஞ்சம் அடி போகுது. அட யாராவது அம்மா கூட்டினீங்களா? சூப்பர் 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 நைஸ் நைஸ். ஏய் எனக்கு ஒழுங்கா கொடுங்க, இது வரைக்கும் நான் இப்போ வரலன்னா அப்புறம் எனக்கு கிடைக்கும். படா நான் பண்ணாடி Happy birthday. நேயர்களே நீங்களும் பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சூப்பர் டூப்பராக நாங்கள் ரொம்ப ஜாலியாக சூப்பர் ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். யோசனா அவாத கேக் சூப்பராக கேக்கு இவங்க வந்து ஐஸ்கிரீம் கேக் அப்படியே இது பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஐஸ்கிரீம் கேக் வந்து உரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் கேக்கை அடிச்சு காலி பண்ணி நவுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்து சரிங்களா. நீங்கள் உங்களுக்கும் நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது நான் வாங்கிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்த வீடியோ நான் உங்களுக்காக நான் அந்த பக்கம் நானே சாப்பிடுறேன். Good morning. Bye bye. Bye. முன்னாடி இன்றைய பர்த்டே எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறே? விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாம் thank you. அப்புறம் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து சொல்லுங்க. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர். கூடி சீக்கிரம் நாங்கள் இன்னும் மிகப்பெரிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஷார்ட்ஸை போட்டு ஓட்டுவோம். பயங்கரமான சர்ப்ரைஸாக டெய்லியும் வீடியோ வரப்போது, பெரிய பெரிய வீடியோ வரப்போது. என்ஜாய் பண்ணுங்க. ஹாவ் ஃபன். தேங்க்யூ. பாய்.